ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இந்த கதையில் நம்ம எது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சாரா டாக்கர் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சாரா டக்கர் ஒரு சாதனை படைத்த அற்புதமான ஒரு பெண்மணி பல சோதனைகளை கடந்து இவங்க வந்து அந்த சாதனையை படைச்சிருக்காங்க பாளையங்கோட்டைக்கு போனீங்க அப்படின்னா அங்க சாரா டக்கர் கல்லூரி சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாரா டக்கர் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பல பலகைகளை நம்மளால் பார்க்க முடியும் இங்கிலாந்து தேசத்துல ரெண்டு கால்களும் முடமான தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாதபடி அடிக்கப்பட்டு கிடந்த ஒரு பெண் இருந்தாங்க அவங்க பேர் தான் சாரா டக்கர் அவளால் ஒன்று தான் செய்ய முடியும் ஒரு சாதாரண வீல் சேரில் ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்க அப்போதெல்லாம் இப்போ இருக்க மாதிரி மாடர்ன் வீல் சேர்லாம் கிடையாது சாதாரணமான சேர் தான் ஒரு நாள் தென்னிந்திய மெஷினரி ஜான் டக்கர் சாரா டக்கருடைய சகோதரர் தான் ஜான் டக்கர் இங்கிலாந்தில் அந்த ஆலயத்தில் பேசினார் தென்னிந்தியாவில் பெண் பிள்ளைகளை படிக்க முடியாத சூழ்நிலைகள்லையும் சமுதாய கட்டுப்பாடுகளையும் விதித்து வச்சுருக்காங்க பெண்களை சின்ன வயசுலேயே கோயிலுக்கு பொட்டு கட்டிவிட்டு விட்டு வாழ்நாளெல்லாம் விபச்சாரி ஆக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோடு சொன்னார் பெண்கள் படிக்கிறது கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசு நொந்து போய் சொன்னார் அந்த உரையை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தவங்க சாரா அப்ப வந்து அவங்களுக்கு இருபது வயசு இருக்கலாம் அவங்க அப்பாவுடைய பேரு டக்கர் அவ வந்து ஆண்டவர் கிட்ட சொன்னான் ஆண்டவரே எனக்கு இந்தியாவுக்கு போக ஆசையா இருக்கு ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களுடைய காலில் விழுந்து நான் கெஞ்சணும் போல இருக்குது அறிவு கண்ணை திறந்தாதானே ஒளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அவங்க இந்தியாவை பார்த்ததே இல்லை திருநெல்வேலி மக்களை பார்த்ததே இல்லை திருநெல்வேலி மக்களுக்காக ஏங்குனாங்க அவங்க உறவினர்கிட்டையும் வந்து இதை பற்றி சொன்னாங்க அவ தன்னுடைய பிறந்த நாள் பிறந்தநாளை வந்து பரிசுகள் எல்லாம் வாங்கி அந்த மாதிரியெல்லாம் கொண்டாடலை அதற்கு பதிலாக பணமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து சேர்த்தாங்க அவங்களுடைய தோழிகள் இருந்து நன்கொடையாக பெற்ற இரநூறு பவுன் நகைகளோட தன்னுடைய நூறு பவுன் நகைகளையும் சேர்த்து ஒரு நாள் அவருடைய சகோதரர் அந்த மிஷினரி ஜான் டக்கருக்கு பணத்தை வந்து அனுப்பி வச்சாங்க சாரா அதில் உருவாக்கியதுதான் சாரா டக்கர் ஸ்தாபனங்கள் இலவசமாகவே கல்வி கற்று கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல இன்றைக்கி நாலாயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கூலாக கல்லூரியாக கம்பீரமாக நிற்குது அவங்க இந்தியாவுக்கு வரவே இல்லை திருநெல்வேலிக்கும் வரவே இல்லை அதில் படிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நான் சாரா டக்கர் மாணவி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க அவ தன்னோடைய அதாவது தன்னால் இயன்றத செஞ்சாங்க இன்னைக்கு உலகமே அவங்க பெயரை சொல்லி கொண்டுட்டுருக்கு குலக்கல்வியை ஒதுக்கி வச்சுட்டு பெண்களுக்கும் கல்வி உருவாக்கியவர் தான் இந்த மகத்தான ஊனமுற்ற அதாவது மாற்றுத்திறனாளியான ஒரு பெண் சாரா டக்கர் அந்த ஊனம் அப்படிங்கிறது இல்லை நல்ல மனசு இருந்தாலே போதும் எதை வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எத் எடுத்துக்காட்டு அண்ட் நம்ம நமக்கு எல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற துணிவு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இது நன்றி